தொடர்வது விரைவு செய்திகள். நாட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருந்து வருகையாளர் விருதுகள் 2021க்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என்று குடியரசுத் தலைவர் மாளிகை தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வருகையாளர் விருது மனிதவியல் கலை, சமூக அறிவியல், இயற்பியல், உயிரி அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கான வருகையாளர் விருது மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான வருகையாளர் விருது ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்களை www.presidentofindia.nic.in என்ற இணையதளம் மூலம் அனுப்பலாம் என்றும் அதற்கான கடைசி தேதி அக்டோபர் 31 என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட வளசரவாக்கம் மண்டலம் துண்டலத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மதுரவாயல் சட்டப்பேரவை உறுப்பினர் கே கணபதி மற்றும் மண்டல அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் பெண்கள் இலவச பயணம் மேற்கொள்ள முயற்சி மேற்கொண்டுள்ளதாக புதுச்சேரி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் காரைக்காலில் இருந்து சிதம்பரம், கோவை, சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காரைக்காலில் உள்ள பனிமனையில் பேருந்துகளை அமைச்சர் ஆய்வு செய்தார். மேலும் திருநள்ளார் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து மக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் பெண்களுக்கு இலவச சேவை வழங்குவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கு 100% தடுப்பூசி செலுத்தும் பணி நிறைவடைந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் சுற்றுப்பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாமுக்கு சென்று பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழந்தைகளை பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்லும் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதை உறுதி செய்த பின்னர்தான் அவர்கள் பணி செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் 9 பேரூராட்சி மற்றும் 2 வட்டாரங்களில் 100% தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கேரளாவில் ஓணம் பண்டிகைக்கு பின் தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு எல்லையில் உள்ள சோதனை சாவடியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஜவுளித்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சமத்திட்டத்தின் கீழ் இலவச பயிற்சியுடன் வேலைவாய்ப்பு பெற விண்ணப்பிக்கலாம் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் ராஜா சண்முகம் அழைப்பு விடுத்துள்ளார். ஏற்றுமதியாளர் சங்க அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் சமத்திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே திருப்பூரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 18 வயது நிரம்பியவர்கள் பின்னலாடை நிறுவனங்களில் 45 நாட்களில் மானியத்துடன் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கு கட்டாய வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கு காரணமாக முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியாத சூழலில் தற்போது மீண்டும் இந்த வாய்ப்பை தகுதியுடையவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பயிற்சி மூலம் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செப்டம்பர் 1 முதல் விற்பனை செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு காப்பீடு செய்வதை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மோட்டார் வாகன விபத்து தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் வைத்தியநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாகனம் வாங்குவோர் அது எவ்வாறு இயங்குகிறது என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்ற அதே நேரத்தில் காப்பீடு செய்து கொள்வதில் உள்ள நடைமுறைகளை அறிந்து கொள்வதில் அக்கறை காட்டுவதில்லை என வேதனை தெரிவித்தார். மேலும் புதிய வாகனங்களுக்கு பம்பர் டு பம்பர் என்ற அடிப்படையில் வாகன உரிமையாளர், ஓட்டுநர், பயணி என அனைவரையும் உள்ளடக்கிய வகையில் காப்பீடு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தியது தொடர்பாக செப்டம்பர் 30 தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டார்.